السلام عليكم ورحمة الله وبركاته. பேரருளாளன் அல்லாஹ் தன் அடியார்கள் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக அவர்களுக்கு அவ்வப்போது ஏற்படும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள், சங்கடங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மார்க்க சட்டதிட்டங்களில் பல தளர்வுகளையும் சலுகைகளையும் வழங்கியுள்ளான். அவற்றில் ஒன்றுதான், ஒருவர் நோன்புடன் இருக்கும் நிலையில் மறந்து எதையேனும் சாப்பிட்டுவிட்டால் அது குற்றமில்லை. நபி அவர்கள் கூறினார்கள், ஒருவர் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் மறந்து போய் சாப்பிட்டுவிட்டால் அவர் அந்த நோன்பை தொடரட்டும், அல்லாதான் அவரை அவ்வாறு உண்ணவும் பருகவும் வைத்தான். இவ்வாறே ஒருவர் தீராத நோய் காரணமாக அல்லது முதுமை காரணமாக நோன்பு நோற்க முடியாது போனால், நோன்பு நோற்பதை விட்டுவிட்டு நோற்காமல் விடுகின்ற ஒவ்வொரு நோன்புக்கும் பதிலாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க முடியும். மாதவிடாய் மற்றும் பிரசவ உதிரம் வழிபடும் பெண்கள் நோன்பு நோற்கக்கூடாது என இஸ்லாம் தடுத்துள்ளது. ஒரு கர்ப்பிணி அல்லது பாலூட்டும் தாய் நோன்பு நோற்பதனால் தனக்கோ அல்லது தனது குழந்தைக்கோ பாதகம் ஏற்பட்டுவிடும் என அஞ்சினால் நோன்பு நோற்காமல் இருக்க மார்க்கம் சலுகை வழங்கியுள்ளது. தொழுகைகளை சுருக்கி தொழும் தூரம் கொண்ட பிரயாணத்தை மேற்கொள்ளும் ஒரு பிரயாணியும் தனது பிரயாணத்தின் போது நோன்பு நோற்காமல் இருக்க முடியும். ஆயினும் மேற்குறித்த மாதவிடாய் மற்றும் பிரசவ உதிரம் வழிபடும் பெண்கள், கர்ப்பிணி, பாலூட்டும் தாய், பிரயாணி ஆகியோர் தாம் நோற்காமல் விட்ட நோன்புகளை ரமலானுக்கு பின்னர் கலா செய்ய வேண்டும். தீரக்கூடிய தற்காலிக நோய்களை கொண்டோர் மூன்று வகையினராக இருப்பர். ஒன்று, நோன்பு நோற்பதால் எந்த சிரமமும் இல்லை, அதனால் எந்த பாதகமும் ஏற்படாது என்ற நிலையில் இருப்போர். இத்தகையோர் நோன்பு நோற்பது அவசியமாகும். இரண்டு, நோன்பு நோற்பது சிரமம், ஆயினும் அதனால் எந்த பாதகமும் தனக்கு ஏற்படாது என்ற நிலையில் இருப்போர். இத்தகையோர் அல்லாஹ் வழங்கிய சலுகையை பயன்படுத்தி நோன்பு நோற்காமல் இருப்பதே சிறந்ததாகும். மூன்று, நோன்பு நோற்பதனால் நிச்சயமாக பாதகம் ஏற்படும் என்ற நிலையில் இருப்போர். இத்தகையோர் நோன்பு நோற்பது தடை செய்யப்பட்டதாகும். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.